கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்து வந்த பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட திருநெல்வேலி பகுதியிலே நித்திய ஆசீர்வாத ஊழியங்கள் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அன்பு சகோதரர் எபனேசர் பாலையா என்ற தேவ மனிதனை நாம் சந்திக்கப் போகிறோம். கடந்த 40 வருடங்களாக கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு குடும்பமாய் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவங்களை வாருங்கள், நாம் கேட்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம். இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நல்ல, ஊழியங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வராரு. ஆமென். ஆமா. பெனியல் டிவி மூலமாக கடந்து வந்த பாதை அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊழியக்காருடைய அனுபவங்களை நாங்கள் பேட்டி எடுத்து மக்களுக்கு செய்தியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. அதை நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இந்த வாரமும் உங்களை சந்தித்து உங்களுடைய அனுபவங்களை நாங்கள் கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதலாவது, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவருக்குள்ளே எப்படி வந்தீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சுருக்கமாக மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கிருபை நல்ல. 40-45 ஆண்டுகளுக்கு முன்னால் எஸ்எஸ்எல்சி தேர்வில் நான் தோல்விட்ட போது எனக்கு அப்போ ஒரு பட்டப்பேர் உண்டு, அறிவு களஞ்சியம்னு. காரணம் என்னென்னா, சயின்ஸ்லேயும் மேத்ஸ்லேயும் நல்ல மார்க் எடுப்பேன். நல்ல மார்க்குன்னா ஆரம்ப மார்க்கு, 1 digit. சயின்ஸில் 6, மேத்தமெட்டிக்ஸில் 9. ஸோ 3 வருஷம் எஸ்எஸ்எல்சி எழுதினேன். அதனால் எனக்கு பட்ட பேர் அறிவு களஞ்சியம். அந்த நிலமையில தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வந்துச்சு, தற்கொலை பண்ணிடணும். அப்பா தமிழாசிரியர், அம்மா தலைமை ஆசிரியர். அந்த ஆசிரியர் பெற்றோருக்கு பிறந்த நான் இப்படி இருக்கிறேன்னு எனக்குள்ள ஒரு டிஜெக்டிவ் கண்டிஷன். அந்த நேரத்தில் ஐ ஃபெல்ட் மை செல்ஃப் ரிஜெக்டட் ஆல்சோ. அந்த மாதிரி நேரத்தில் எப்படியாவது வாழ்க்கையை முடிச்சிடணும்னு நினைக்கும் போது தான் ஆண்டுடைய வசனம் ஒரு நாள் என்கிட்ட பேசிச்சுது. திடீர்னு தற்செயலாக வேதாகமத்தை திறந்து நான் வாசித்த பொழுது பிரசங்கி 7:17 என்னுடைய கண்ணுக்கு முன்னால் இருந்துச்சுது. அந்த பக்கத்தில் வாசித்துட்டே வந்தேன். அந்த குறிப்பிட்ட வசனத்தை வாசித்த உடனே டக்கு டக்குன்னு நார்மலாக ஓடிக்கிட்டு இருந்தேன். என் ஹார்ட்டு டக் டக்குன்னு மெதுவாக நிற்கிறது போல ஒரு ஃபீலிங். அதில் என்ன இருக்குன்னா, மெஞ்சின துஷனாக இருக்காதே, அதிக பேதையுமாக இருக்காதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? அந்த வசனத்தை வாசித்த உடனே ஆண்டவரே, இப்படி ஒரு வசனம் உண்டான்னு ஆச்சரியப்பட்டு இந்த வசனம் என்னோடு கூட பேசிச்சுது. நிறைய பேர் சொல்கிறாங்க ஜீவனுள்ள வார்த்தைன்னு. இந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி ஜீவனுள்ளவனாக இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு ஞானத்தையும் கருவிகளையும் பெற்று அநேகருக்கு சாட்சியாக வாழணும்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஊழியத்துக்கு அழைப்பு இருந்துச்சுது, ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன், ஊழியத்துக்கு வந்தேன். ஆமாம். உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து அருமையாக ஷேர் பண்ணீங்க. ஒரு தோல்வியான ஒரு நிலையில் ஆண்டவர் அறிவு கலைஞ்சவன் ஒரு பேரை கொடுத்து மக்கள் மலமாக அன்றைக்கு, ஆனால் அறிவு கலைஞ்ச மாதிரி கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்படி ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அப்புறம் முழு நேரமாக ஊழியத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க? முதல்ல பார்ட்டைமாக இருந்தீங்களா, இல்லை முதல்லையே ஃபுல் டைம் வந்தீங்களா? அந்த ஊழிய அனுபவத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீங்க, அதை குறித்து கொஞ்சம் மக்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். ஆனந்தினமும் வேத வசனம் வாசித்து கொண்டே இருந்தேன். அப்படி வாசித்து கொண்டிருக்கிற பொழுது நாட்கள் கடந்து வர வர, நாட்கள் செல்ல செல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அண்ணன் செல்வின் சிரோன்மணி அவர்களை நான் சந்தித்தேன். அவங்க என்னை ஊழியத்துக்கு உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு துணையாகத்தான் அழைத்து சென்றார்கள். பல ஆலயங்களுக்கு சென்றேன், பல மாவட்டங்களுக்கு சென்றேன். அதன் பிறகு என்னுடைய சாட்சியை சொல்ல ஆரம்பித்த பிறகு, உங்கள் குரல் நன்றாக இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, உங்கள் சாட்சி நன்றாக இருக்கிறது, ஏன் செய்தி கொடுக்கக்கூடாது என்று செய்தி கொடுக்க என்னை அனுப்ப ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு ஆண்டவர் பல அழைப்புகளின் நிமித்தமாய் பல இடங்களுக்கு செய்தி கொடுக்க போனேன். அந்த நிலையிலே ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு. அதில் போய் சேர்ந்து மிஷினரியாக மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகம், ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு சென்று எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆத்துமாக்களுக்கு பாஷை தெரியாத இடத்துல என்னால் முடிந்த அளவு நான் தமிழிலோ ஆங்கிலத்திலோ பேச அவர்கள் ஹிந்தியிலே மற்ற மொழிகளிலே மொழிபெயர்த்து என்னை பயன்படுத்தினார்கள். இவ்விதமாக ஊழியத்தின் பாதையிலே நான் கடந்து வந்தேன். ஓரளவு அனுபவமான பிறகு மாணவ செல்வங்களுக்கு முகாம்களிலே, கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே, ஆசிரியர் குடும்ப முகாம்களிலே என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு படிப்படியாக ஊழியத்தில் வர ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷம் பிரதர்.
அதாவது வட இந்தியாவிலையும் போய் ஊழியம் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம், இங்கேயும் நிறையா ஊழியங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறமா நீங்கள் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ திருமணம் ஆச்சு, குடும்பமாக நீங்கள் ஊழியத்தில் இணைந்து செய்கிறீங்களா, அவங்க எதுவும் ஒர்க் பண்ணுறாங்களா? இப்போ நீங்கள் குடும்பமாக சேர்ந்து செய்யும்போது அந்த ஊழியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். அப்போ சகோதரனுடைய அனுபவங்களை, நீங்கள் ஊழியத்தில் குடும்பத்தினுடைய ஈடுபாடு என்ன என்ன? நிறைய ஊழியக்காரங்க இன்றைக்கி கணவன் மனைவி இப்படி ஒன்றா இருக்கிறது பார்க்க முடியாது. ஏன்னா ஊழியத்துக்கு போனாலே தனித்தனியாக போவாங்க, மனைவியோடு சரியான ஐக்கியம் இருக்காது, அப்படியெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. நாங்கள் இப்படி நீங்கள் குடும்பமாக வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். அந்த அனுபவங்களை குறித்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஆண்டுடைய பெரிதான கிருபையினால எங்களுக்கு திருமணமான துவக்கத்தில் நாங்கள் மணிக்கணக்காக சேர்ந்து ஜபிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே என்னுடைய மனைவிக்கு சில வெளிப்பாடுகள் உண்டு, எனக்கும் கூட வெளிப்பாடு கிடைக்க ஆரம்பித்தது. இந்த வெளிப்பாடுகளை போகிற இடங்களிலோ அல்லது ஜபிக்க வருகிறவர்களிடத்திலோ நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். அவர்கள் சொன்னபடியே தேவன் வெளிப்படுத்தினபடியே அவர்கள் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய கிருபையில் என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழி அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசன வரத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். சில வீடுகளுக்கு ஜபிக்க போயிருக்கும் பொழுது அந்த வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது பாப்பானு என்ன படிக்கிறா, தம்பின்னு என்ன படிக்கிறா என்று நான் கேட்பது வழக்கம். அப்படி ஒரு வீட்டில் ஞானக்கன் என்று சொல்லப்படுகிற ஒரு அண்ணனுடைய வீட்டில், அவர்கள் பிஎஸ்என்எல்ல நல்ல பொசிஷனில் இருந்து ரிட்டையர் ஆனவங்க, அவங்க மகா சிங்கப்பூர் போகிறதை குறித்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். பாப்பா நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க, இங்கே கல்லூரி சேர்றதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், ஆண்டவர் என்கிட்ட பேசினார் என்று சொல்லிட்டு வந்துட்டேன். அதே வருஷத்தில் நிறைவேறிருக்குது எனக்கு தெரியாது. அதன் பிறகு அதே ஆலயத்தில் சேவியர் காலனியிலே அவர்கள் சாட்சி சொன்னதாக கேள்விப்பட்டேன். இப்படி படிப்படியாக ஆண்டவர் ஊழியத்தில் என்னை பயன்படுத்தி வருகிறார். அந்த வெளிப்பாடு வரங்களை இன்னும் நாங்கள் பயன்படுத்த விரும்புகிறோம். கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வருகிறோம். ஊழிய வாய்ப்புகளை தொடர்ந்து பயன்படுத்தவும் பல இடங்களுக்கு செல்லவும் எதிர்பார்ப்போடும் அதிக ஜபத்தோடும் இன்னும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் ஆண்டுடைய கிருபையினால 1000க்கும் மேற்பட்ட சபையில் இந்த 40 வருஷங்களில் நான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். 1000க்கு மேலே பிரசங்கங்கள் செய்திருப்பேன். அதில் ரட்சிக்கப்பட்ட முக்கியஸ்தர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அதில் ஒருவர் தான் பழைய பிஷப்புடைய மகன் ஜேசன் தர்மராஜ் ஐயா அவர்களுடைய மகன் சைமன் என்று சொல்லி அவர் நான் பேசின கூட்டத்தில் ஒப்பு கொடுத்ததாகவும், ஊழியத்தில் இன்னைக்கு நான் குருவானவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சிறப்பாக பணியாற்றுவதையும் சாட்சி சொன்னார்கள். இப்படி ஒரு சில சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேகரை தொட்டிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ சிஸ்டர்கிட்ட கொஞ்சம் கொடுங்க மைக்க. சிஸ்டர், உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி, மகிழ்ச்சியாக இருக்குதா? ஊழியமும் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருந்தால் தான், குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இருந்தால் தான் ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு நல்லா சந்தோஷமாக ஊழியம் செய்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க? உங்களை மாதிரி சகோதரிகளுக்கு நீங்கள் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை சொல்லுங்கள். ஆக்சுவலி குடும்ப லைஃப் வந்து ஆரம்ப வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமான ஒரு பாதையாக தான் இருந்தது. ஆனாலும் அந்த கடினமான பாதை வந்து என்னுடைய படிக்கட்டாக மாற்றிக்கிட்டேன் நானே. அது வந்து ஒரு உயர்வுக்கான ஒரு பாதையாக அமைஞ்சது. இந்த மாதிரி நான் கஷ்டப்படும் போது மற்றவங்களுடைய கஷ்டங்களை புரிகிறதுக்கு ஆண்டவர் வந்து எனக்கு கிருபை செஞ்சார். ஏன்னா நான் வளர்ந்ததெல்லாம் கஷ்டம் இல்லாமல் வளர்ந்தது. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு நிறைய பாடங்களை வந்து என்னுடைய ஃபேமிலி லைஃப்பில் கற்றுக் கொடுத்துருக்காரு. அது வந்து பிற மக்களுக்கு, ஆறுதல் இல்லாத மக்கள், என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அது பர்சனலாக நான் போய் பேசும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அவங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி நான் பர்சனலாக போய் ஒவ்வொருத்தராக நான் வந்து மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணாட்டினாலும் பர்சனலாக போய் ஒவ்வொருத்தராக சந்தித்து நான் அந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் இருக்கும்போது நிறைய நேரம் தனிப்பட்ட முறையில் ப்ரேயர் பண்ணுவேன். இந்த மாதிரி என்னுடைய லைஃப் வந்து ஆண்டர் வந்து இன்றைக்கி வந்து ஆண்டர் நல்ல ஒரு ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். பிரதர், இப்போ ஊழியத்தில் முன்னணியில் நிற்கிறாங்கன்னா பின்னணியில் நீங்கள் நல்லா வீட்டில் ஜோம் பண்ணி தனியாக அது செய்ததே ஒரு பெரிய ஊழியம். அதனால் அப்படி நீங்கள் செய்கிற ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்கள் பிள்ளைகள் எத்தனை பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி காரியங்களை கொஞ்சம் நீங்கள். எனக்கு 2 பிள்ளைங்க, மூத்த பொண்ணு பாலின், ஒரு பாஸ்டர் தான் திருமணம் பண்ணியிருக்காப்புல இம்மானுவேல்னு சொல்லி, அவங்க வந்து குடும்பமாக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. 2வது ஒரு பையன், அவன் பேர் ஆலன் ஸ்டீவ், அவனுக்காக ஜோமனிக்கோங்க. அவன் வந்து எம்சிஏ படிச்சிட்ருக்கான். அவன் ஒரு நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். 2 பேரும் வந்து பையன் வேலை பார்த்தாலும் மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்ற ஒரு இது எனக்குள்ளே வாஞ்சிருக்கு. அந்த இதுக்கு அவன் வருவான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நிச்சயமாகவே. என்ன பைபிள் சொல்லுகிறது, நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது
நிச்சயமாக உங்கள் சந்ததிகளுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார், கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ பிரதர்கிட்ட கொடுங்க. பிரதர், ஊழியத்தின் பாதையில் ஃபுல் டைமாக வரும்போது நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா பொருளாதார பிரச்சனை. அந்த பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு வந்ததா? எப்படி அதை சமாளித்து வர்றீங்க? ஏன்னா உங்களை மாதிரி நிறைய ஊழியக்காரங்க இப்போ இந்த லாக்டவுன்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க, கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறாங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவைகள்னு வரும்போது நிறைய நேரங்களில் நமக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறவங்க சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துகிற நேரத்தில் வாய்ப்புகள் தூரம் போகிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். இன்னார் உழவு கொடுத்துருவாங்க, என்ன இடத்துக்கு போனால் உழவு கிடச்சிரும், இப்படி ஊழியத்தை செய்யலாம், என்னென்னார் நம்மளை ஏற்கனவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் நமக்கு கவலை இல்லைங்கிற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், அடுத்த பக்கம் நம்மளை பலவீனப்படுத்துகிற ஒரு காரியம் என்னென்னா, எதிர்பார்க்கிற சில நபரை பார்க்க முடியாமல் போயிடும், எதிர்பார்க்கிற சில உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் வசனம் வசனம்தான், மாறவே மாறாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. சாரி, தெரியாமல் வாக்கு கொடுத்துட்டேன், உனக்கு நிறைவேறாதுப்பா அப்படின்னு யாரையும் கூப்பிட்டு அவர் சொன்னதே கிடையாது. வேத வசனத்தில் அப்படி இல்லவே இல்லை. நாங்களும் விசுவாசத்தோடு தான் எதிர்பார்க்குறோம், விசுவாசத்தோடு தான் கடந்து வந்திருக்கிறோம். நிறைய நேரங்களில் தேவைகள் இருந்திருக்குது. அப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் இருக்கிறதுல சந்தோஷமாக, எவ்வளவுதான் எங்களுக்குள்ள மன வருத்தங்கள் கோபங்களே வந்தால் கூட, கோபம் வர்றது ஏற்கதானே, ஆண்டவர் கோபப்பட்டார், வருத்தப்பட்டார், பசியாக இருந்தார், தாகமாக இருந்தார், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அதே உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் எப்படி அதை கடந்து வந்தோம்னா, துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஜபத்தினாலும் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு இருக்கும் பொழுது, ஒருவர் இருவர் இல்லை என்று சொன்னாலும் மூன்றாவது நபர் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை, எதிர்பாராத ஒரு வேலையை கர்த்தரே உருவாக்கி தந்திருக்கிறார். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, திருமணமான துவக்கத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் எங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு. நல்ல வசதியான குடும்பம்தான், எதை கேட்டாலும் தருவாங்க, எல்லா எண்ணங்களும் இருக்குது. ஆனால் நாங்கள் ஜெபித்த நாட்களை கடந்து வந்தோம். ஒரு நாள் இனிப்பு குறைஞ்சி போச்சு, ஜீனி இல்லை. அப்போ என் மனைவி கேட்டாங்க, டீ போடணுமா? எஸ் கட்டாயம் போடணும் அப்படின்னேன். ஜீனி இல்லையா, நீங்கள் வாங்கி வைக்கலையேன்னு சொன்னாங்க. ஐயோ என்ன செய்யறதுன்னு சொல்லி, நீ டீ மட்டும் போடன்னேன். ஐயோ டீ போடவா, ஜீனி இல்லைங்கிறேன், டீ போடவா என்று கேட்டார்கள். இது இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அந்த நேரத்தில் டீ போட்ட உடனே ஆண்டவருடைய கிருபையில் எலியாவை போஷித்த அதே காகம், வேறொரு காகம், இந்தியாவில் உள்ள ஒரு காகம், எந்த வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்து போட்டுச்சோ, எந்த மாமியார் மருமகனுக்கு மண்டபம்லாம் வச்சுருந்தாங்களோ தெரியாது. அது கொண்டு வந்து எங்கள் காம்பவுண்டில் தொப்புன்னு போட்டுட்டு போயிடுச்சு. தற்செயலாக பின்னாடி போய் பார்க்குறேன், காக்கா போட்டது கீழே விடுது, நான் போய் அதை எடுக்கிறேன், சுடுதண்ணியில் கொஞ்சம் அலசி டீ போட்டுருமான்னு கொடுத்தேன். அதுக்காக வாங்க முடியாமல் இல்லை, சூழ்நிலையும் அப்படி நாங்கள் தரம் குறைந்தவர்களாக இல்லை. ஆண்டவர் ஓரளவு நன்றாக வைத்திருக்கிறார். என்றாலும் சிறிய காரியமாக இருந்தால் கூட, அன்றைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்த உண்மையை உங்களுக்கு சொன்னேன். இதுபோல் ஆண்டவர் என்றைக்கும், ஜீவனையே போகும் நிலை வந்தாலும் சரி, குடும்பமே உடைந்து பிரிந்து போகிற நிலை வந்தாலும் சரி, அழைத்தவர் கர்த்தர், நிறுத்துகிறவர் கர்த்தர், உயர்த்துகிறவர் கர்த்தர். அநேகருக்கு சாட்சியை வைத்து நீங்களும் உயரலாம், நீங்களும் வாழலாம், நீங்களும் வரலாம் என்று அழைக்கிற ஒரு தன்மையை, திறமையை கர்த்தர் ஒருவரே தவிர வேறு யாரும் தர முடியாது என்பதற்கு நாங்களும் நல்ல ஒரு சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம், அற்புதமாக ஆண்டவர் உங்களை நடத்தி வந்திருக்கிறாரு. சரி, இப்போ ஊழியத்தின் பாதையில் நீங்கள் சந்தித்த கடினமான ஒரு சூழ்நிலை இது, அதில் ஆண்டவர்களை அற்புதமாக விடுவித்தாருன்னு அப்படி ஏதாவது ஒரு முக்கியமான அனுபவம் இருந்தால் நீங்கள் கேட்குறவங்க பிரயோஜனமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக. ஒரு முறை என் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது, ஆண்டவர் தற்செயலா, நான் ஒரு நாளும் சந்தித்தராத ஒரு நபர், அதிகமாக ஜபிப்போம், நாங்கள் அதிகமாக ஜபிப்போம், எங்கள் ஜபத்தின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, ஜபத்தை கேட்கிற கர்த்தர் மேலேயும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இன்ன நபர்கிட்ட போய் கேட்டால் கிடைக்குமா, தர மாட்டாங்களா? முதல்ல அறிமுகம் பண்ணுறதுக்கு நம்மளே நேரில் போவோம், ஜபத்தோடு போவோம், ஆண்டு ஒரு வாய்ப்பை தருவார், ஊழியத்தை பற்றி சொல்லுவோம், கேட்போம்னு சொல்லி ஒரு முறை நான் போயிருந்தேன். முன்ன பின்ன பழக்கம் கிடையாது. தட் வாஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் தட் பிரதர். ஐ டு நாட் வாண்ட் டு மென்ஷன் ஹிம் ஹியர் ஆஸ் ஹி ஆஸ்ட் மீ டு நாட் டு மென்ஷன். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ போயிருக்கும் போது ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக என் ஊழியத்தை பற்றி சொன்னேன். ஆனால் வேற ஒன்றும் இல்லைண்ணே, என் பையனுக்கு இந்த டேர்முக்கு ஃபீஸ் கட்டணும்னு கேட்டேன். இமீடியட்லி எவ்வளவு என்று கேட்டார்கள், எந்த கல்லூரி என்று கேட்டார்கள், செக் எழுதினார்கள், கல்லூரிக்கு அனுப்பினார்கள், கர்த்தர் அப்படியே நடத்தினார். இதுபோல் பல அனுபவங்கள், பல சந்தர்ப்பங்கள், சம்பவங்கள்
ஏராளம் உண்டு, அத்தனையும் சொல்ல முடியாவிட்டாலும் ஒன்றை மட்டும் மணி ரத்தனமாய் கர்த்தர் செய்ததை கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கும் அப்படி நிச்சயம் செய்வார். பொறுமையாக இருங்கள், ஜெபியுங்கள் என்று நேயர்களுக்கு நான் இந்த நேரத்தில் இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமேன், ஆமேன். அதாவது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாக நடத்துகிற தேவன், ஆச்சரியமாக நடத்துகிற தேவன். சரி, இப்போது நீங்கள் என்னென்ன விதத்திலலாம் ஊழியம் செய்கிறீங்க, எந்த பகுதியில் இப்படி ஊழியம் செய்கிறீங்க, அது சம்பந்தமாக? ஏன்னா சிலர் அதை பார்த்துட்டு இந்த பிரதரை ஊழியத்தில் கூப்பிடலாமே பயன்படுத்தலாம்னு நினைப்பாங்க. அப்போ என்ன மாதிரி கிருபைகளில் ஊழியம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்றபடி பயன்படுத்துவாங்க. நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். என்னை அழைக்கும் பொழுது, அழைக்கிற இடங்களுக்கு நாங்கள் வரும் பொழுது, செய்தி கொடுக்கிற நேரத்திலோ இடத்திலோ தங்கி இருக்கிற வீடுகளிலோ தேவன் செய்த காரியங்கள் அவருக்கு மகிமையாய் நடந்ததுண்டு. அதுபோல் செய்தி கொடுக்கும் பொழுதும் ஆணித்தரமாய், துல்லியமாய், தெளிவாய், தைரியமாய், இது நிறைவேறும் என்கிற அந்த ஒரு நிலையிலே என்னை கொண்டு வந்து அவருடைய இடத்துல, என்னை பேசுவது கர்த்தர் அல்லவா, அவருடைய இடத்துல நிறுத்தி என் மூலமாய் வருகிற வார்த்தை அவர் வார்த்தை தான். செய்தி நன்றாக இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது, பிரயோஜனமாக இருந்துச்சு என்று ஜனங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு, நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அளவிற்கு கர்த்தரனை பயன்படுத்தி வருகிறார். சில தடைகள் வந்தாலும் கூட அதையும் மீறி அழைக்கிறவர்கள் உண்டு. அதெல்லாம் தேவனுடைய கிருபை என்றுதான் சுருக்கமாக நான் சொல்லுவேன். என்னென்ன விதமாக ஊழியம் செய்கிறீங்க? சிறுவர் மத்தியிலே, வாலிபர் மத்தியிலே, கன்வென்ஷன் கூட்டங்கள், பெரியவர்கள் மத்தியிலே, திருச்சபைகளிலே, கல்லூரிகளிலே, ஆடிட்டோரியங்களில் ஒரு நாள் முகாமுக்கு அழைப்பார்கள். கிறிஸ்தவ கல்லூரிகளிலே வேதாகம ஆதாரத்தோடு பேசுவேன். மற்ற இடங்களிலே தனிப்பட்ட முறையிலே தனித்தான ஊழியம் செய்யும் பொழுது அந்த நபருடைய பின்னணி, அவருடைய பிரச்சனை ஆகியவற்றை தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி தேவனுடைய வார்த்தையை எடுத்து, அதுதான் குணமளிக்கிறது, அதுதான் இடமளிக்கிறது, அதுதான் பதிலளிக்கிறது, அதை ஆதாரமாய் கொண்டவர்களிடத்தில் பேசும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களும் பதில் பெற்று கொண்டவர்களும் உண்டு. ஜபம் சாதாரணமாகத்தான் இருக்கும், சிறிதோ பெரிதோ பதில் கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த வகையிலே கர்த்தரனை பல தரப்பிலே, சிறுவர்கள் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே, சபையார் மத்தியிலே இவ்விதமாக ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து இதை நிறையா புதுசாக ஊழியத்துக்கு வர்றவங்க கூட பார்ப்பாங்க, இளம் ஊழியர்கள், இளம் ஊழிய செய்கிற சகோதரிகள். அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஏறக்குறைய 40 வருஷமாக ஆண்டவருக்குள்ளே இருந்து நடத்திட்டு வர்றீங்க, கர்த்தவங்களை நடத்துகிறாரு. அப்போ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு விரும்பினா ஒரு சில ஆலோசனைகள் அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். கர்த்தரனை ஊழியத்துக்கு தானே அழைச்சாரு, திடீர்னு வீட்டில் வேலைக்கு போய் சொல்லிட்டாங்களே, அல்லது நல்ல ஒரு வாய்ப்பு வருது இதை பார்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கிடுவோம்னு சொல்லி தடுமாற்றங்கள், பல மாற்றங்கள் உங்களுக்குள் வரலாம். ஆனால் ஒரே ஒரு மாற்றம் கர்த்தருக்குள் இருந்தால் அது நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். ஊழியத்திற்கு இன்று அர்ப்பணித்து விட்டால் அசைவில்லாமல் இருந்து பாருங்கள். அதுதான் என் தரிசனம், அதுதான் என் நோக்கம். கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தேன், அதில் போவேன்னு சொல்லி பாருங்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன மாற்ற முடியாது, என் தீர்மானத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லி பாருங்கள், நின்று பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஒரு சில காலங்கள் தவறி இடறுவது போல காணப்படலாம். தேவன் உங்களுக்காக வரைந்திருக்கிற பாதை வித்தியாசமாக இருக்கும். யோசேப்பு நினைத்திருப்பான், வனாந்திர குழியில் போட்டிருக்கிறேன், என்னை உயர்த்துவேன்னு தரிசனம் கொடுத்துறேன்னு. கீப் குவயட், திஸ் இஸ் த பாத் ஐ ஹவ் ட்ரான். பள்ளத்தில் கிடக்கன்னு சொல்லாத, தூக்கி எறிகிறாங்கன்னு சொல்லாத. தீஸ் ஆர் ஆல் த டிசைன்டு பாத் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் ஆல்சோ த எக்ஸால்டேஷன் ஐ ஹவ் ஃபிக்ஸ்ட் ஃபார் யூ என்று கர்த்தர் சொல்லுவார். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற பாதை. நம்முடைய பாதைக்கும் கர்த்தருடைய பாதைக்கும், நம்முடைய எண்ணங்களுக்கும் கர்த்தருடைய எண்ணங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அதிலே சார்ந்து கொள்ளுங்கள், அவரே சேர்த்து கொள்வார், அவரே உயர்த்தி வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ரொம்ப சந்தோஷம். இப்போ சிஸ்டர்கிட்ட கொடுங்க, சிஸ்டர்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ உங்களை மாதிரி நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க, பாஸ்டர் ஒய்ஃபு, சுவிசேஷர் ஒய்ஃபு, அப்போஸ்தலர் ஒய்ஃபுன்னு நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவத்திலிருந்து ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எங்களுக்கு தேவைகள் வரும்போதெல்லாம் நான் வந்து மனுஷர்கிட்ட போய் கேட்குறத வந்து நான் விரும்ப மாட்டேன். மொதல் எடுத்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததே வந்து, உனக்கு ஒரு அப்பா இருக்காங்க, நீ எப்போவுமே அவங்ககிட்ட தான் கேட்கணும்னு என்னோடய சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஒரு பழக்கம். அதனால் வந்து எங்களோட தேவைகள் வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன். எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணாலும் நான் ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய கரத்தில் தான் அதை கொடுப்பேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதம் வந்து நான் கேட்ட அமௌண்ட்டை காட்டிலும் ஆண்டவர் வந்து எனக்கு நிறையாவே கொடுத்து என்னை ஆசீர்வச்சிருக்காரு. ஒன்றே ஒன்று, நான் எப்போவுமே திங்க் பண்ணேன், நம்ம வாங்குறவங்க மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறவாவும் இருக்கணும் ஊழியக்காரவங்க அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அடுத்தது இன்னொன்று, எனக்கு ரொம்ப வாஞ்ச வந்து ஆத்ம ஆதாய ஊழியம். அது வந்து நான் சர்ச்சில் பீஸ் அசம்பிளியில் இருக்கும்போது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வேன்.
அந்த இது வந்து எனக்குள்ளே இன்னும் பாரமாக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் போகிறவங்க வரவங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு போய் உதவி செஞ்சு நான் பர்சனலாக அவங்கக்கிட்ட உட்கார கூட இடம் இருக்காது அவங்க வீட்டில், ஆனாலும் போய் பார்த்து அப்படி நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆண்டுக்குள்ளே அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அநேகமாக வந்து ஊழியக்காரங்க ஒய்ஃபு, சுவிசேஷர்கள் ஒய்ஃபு எல்லாருமே இந்த மாதிரி வந்து எப்போவுமே நம்மளுடைய என்ன ஒரு இதுனாலும் ஆண்டருடைய பாதத்தில் ஒவ்வொன்றா வைக்கும்போது அதுக்குரிய ஆச்சரியமாக அவர் நடத்துகிற விதத்தை நான் இன்ன வரையும் நான் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், அதை உணர்ந்திருக்கேன். அதுக்கு ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றியும் சொல்கிறேன். ஆமென். ரொம்ப சந்தோஷமான காரியம். குடும்பமாக அன்றைக்கி வந்து, ஏன்னா இதுவரைக்கும் நாங்கள் எல்லாருமே ஆண்களை தான் தனித்தனியாக எடுத்துருக்குறோம். இன்றைக்கி எதிர்பாராமல் நீங்கள் குடும்பமும் வந்து ரொம்ப சந்தோஷம். இனிமேல் இப்படி குடும்பமாகவே நிறைய ஒழிக்கணும் எடுக்கலான்னு ஒரு புது ஐடியா வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் குடும்பமாக ஊழியம் செய்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இப்போ ஒரு ஊழியத்துக்கு போனால் குடும்பமாக பார்த்தாலே ஒரு மரியாதை இருக்குது. நம்ம தனியாக போனால் சில சூழ்நிலையை தனியாக தான் போக வேண்டியிருக்கோம். ஏன்னா லாங் ட்ராவல் இருக்கும், சில நேரம் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் மேக்சிமம் நம்ம ஃபேமிலியாக போனாலே ஒரு மரியாதை, பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆனர். இப்போ பெண்கள் சில காரியங்கள் தனியாக பேசணும்னு நினைக்கும் போது நம்மகிட்ட சொல்ல யோசிப்பாங்க. அப்போ சிஸ்டர் இருந்தால் சிஸ்டர்கிட்ட சொல்லலாம். அப்போ அப்படி ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதம். அதனால் நீங்கள் குடும்பமாக செய்கிற ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்கள் ஊழியத்தை நிச்சயமாக மேன்மேலே ஆசீர்வத்து அநேகருக்கு ஆசீர்வமாக பயன்படுத்துவார். இப்போ இதை பார்த்து கொண்டவங்களுக்காக அவங்களுடைய அவங்கள ஆசீர்வச்சு அவங்க ஊழியங்களை ஆசீர்வச்சு ஒரு ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஜெபிப்போம். அன்பு நண்பர்களே, சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், கர்த்தரங்களை நடத்தினார், உங்களையும் நடத்துவார், நடத்துவார், நிச்சயம் நடத்துவார். அன்புள்ள பரலோகப்பிதாவே, இந்த வேளையில் நின்று கொண்டு வருப்போரை என் மனதிலே கொண்டு வருகிறேன் அப்பா. பல பாடுகள், பல பிரச்சனைகள், சொல்ல முடியாதவைகள், யாரிடத்தில் சொல்லுவேன் என்கிற வேளைகள், இவைகளெல்லாம் வரும் பொழுது தவிக்கும் பொழுது கர்த்தாவே என்னை நோக்கி என்று ஒரு வார்த்தை சொன்னீரே. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. ஆமென். நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. ஆமென். நிச்சயமாகவே கேட்டு பதில் தருகிற கர்த்தர், இதை நின்றும் உட்கார்ந்தும் படுத்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழிய சகோதரர்களை, சகோதரிகளை, அவர்களுடைய பிள்ளைகளை, அவர்களுடைய குடும்பங்களை கர்த்தாவே பிரசன்னத்திலே கொடுக்கிறேன். இந்த வேளையிலே அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான அற்புதம் நடப்பதா, இன்றைக்கு நடப்பதாக தகப்பன். அவர்கள் ஆச்சரியத்தோடு சொல்லட்டும், உங்கள் சாட்சியை மட்டுமல்ல உங்கள் ஜபத்திலும் நாங்கள் பங்கு கொண்டோம். கர்த்தர் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்று திட்டவட்டமாய் சொல்லும்படி இன்றைக்கே ஒரு அற்புதம் செய்து எதிர்மறையான எல்லாவற்றையும் சாதகமாக்கும், சூழ்நிலைகளை ஜெயமாக்கும் ஆண்டவரே, அவர்களுடைய காரியங்களை ஜெயமாக்கும், அவர்களை ஜெயமாக்கும் ஆண்டவரே. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதற்கு சாட்சியாய் நிறுத்தும். விசுவாசம், பரிசுத்தம், தெய்வீக அன்பு, கிருபை அனைத்தும் அவர்களுக்கு பெருகட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு கிருபை கோப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த இப்பொழுது ஆசீர்வதியும், இப்பொழுது ஆசீர்வதியும். எந்த பிரச்சனையானால் பாரப்படுகிறார்களோ, எந்த பிள்ளையினால் பாரப்படுகிறார்களோ, அவைகளெல்லாம் சுமூகமாய் மாறட்டும், சுமூகமாய் மாறட்டும். அற்புதம் செய்யும் கர்த்தர் மகிமைப்படும். உயிர் தழுந்து ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த ஜபத்தை கேட்டதற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எப்பொழுதும் ஜெயமாய் நிறுத்தும். அவர்கள் காரியங்கள் ஜெயமாய் இருக்கட்டும், அவர்களும் ஜெயமாய் இருக்கட்டும். நீர் உம்முடைய ஜெயத்தை கொடுத்து அவர்கள் மத்தியில் ஜெயமாகவே இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஆமாம். ரொம்ப சந்தோஷம் பிரதர் சிஸ்டர். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் பெனியல்டி உள்ளங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு அருமையான சகோதரர் அவர்கள் குடும்பமாய் வந்து கடந்து வந்த பாதையின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் அது குறித்த கருத்துக்களை எங்களோடு கூட தெரியப்படுத்தலாம். அதில் கொடுக்கப்படுகிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால், ஒருவேளை அவங்கள ஊழியத்தில் நீங்கள் பயன்படுத்த விரும்பினாலும் அதனை நீங்கள் பயன்படுத்தி தொடர்பு கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, இதுபோல் ஒரு நிகழ்ச்சியில் நானும் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளணும் என்று விரும்புகிற ஊழியம் செய்கிற சகோதரர்கள் இருப்பீர்களானால் நீங்களும் எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அனுபவங்களையும் கூட இப்படி நீங்கள் பகிர்ந்து கொள்வது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து இந்த பெனியல் டிவி ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.